சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகும். தேங்க் யூ. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே ஜபம் என்று சொல்லும் பொழுது எல்லா மனுஷனும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜபத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற வார்த்தையை சொல்லி இயேசு ஜபத்தை குறித்து அழகா சொல்லிக் கொடுத்தார். அன்றுமே அவங்க ஜபம் பண்ணாங்க. இயேசு ஏன் ஜபத்தை குறித்து இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார்? பிரார்த்தனா என்று பறையின்றது எது கொண்டான கர்த்தாவ் தன்னுடைய சிஷ்யன்மார்க்கு ஆமென் பிரார்த்திக்குமான் பண்ணி கொடுத்தது. எங்கே பிரார்த்திக்கணும் என்ன வச்சனத்தில் கூடி பிரார்த்திக்கிற பல தெய்வ பக்தன்மாரும் பிரார்த்திச்சபோது தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவர்கள் பிராபிக்குமான் தொடங்கி அப்போஸ்தலர் இரண்டாம் அத்தியாயத்திலேக்கு நம்ம வாய்க்கும்போது இரண்டாம் அத்தியாயத்தின் இரண்டாவது வாக்கியம் ஒன்று வாய்க்காம். அப்போஸ்தலர் 2:2 பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிற்று. போதும், இவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி ஜபம் செய்த பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கமாய் அந்த வீடு முழுவதையும் நிரம்ப ஆரம்பித்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜபம் செய்கிற ஜபம், தான் வீட்டுக்குள்ள செய்கிற ஜபம், வீட்டுக்கு மாடியில செய்கிற ஜபம், கூடி ஜபிக்கிற ஜபம் பலத்த காற்றடிக்கிறது போல ஒரு முழக்கத்தை உண்டாக்குகிறது, ஒரு அசைவை உண்டாக்குறது, பற்பல பாசைகளை பேச வைக்கிறது, அக்கடி பயமான நாவுகள் அவர்களுக்குள்ளே பிளவுகள் உண்டாகிறது. இவர்கள் ஜெபித்த ஜபத்தினாலே இவர்கள் மேல் இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை புறஜாதிகளின் மேல போய் இறங்க ஆரம்பித்தது. புறஜாதிகளும் தேவனுடைய வல்லமையினால் நிரம்பப்பட்டு அடிய பாசைகளை பேசி கர்த்தரை துதிக்க தொடங்கினார்கள் என்று நாம் பைபிளை வாசிக்கிறோம். இது எப்படி இவர்கள் மேல் வெளிப்பட்டது என்றால், அன்பானவர்களே, ஜபம் பெரும் வெள்ளம் இறைச்சலை போல அசைவை உருவாக்குகிறது. அமைச்சர்களுக்கு பார்க்கலாம். சகோதரரே, நீ ஜபம் செய்து பா. உன் வாழ்க்கையிலே நீ நினைக்கலாம் ஜபம் ஸ்தோத்திரம் துதி உடலை கொடு, உள்ளத்தை கொடு, ஒன்ன கொடு, ஒப்பு கொடு, முற்றிலுமா கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம், இந்த ஜெபம் ஒரு பெரும் அசைவை உண்டாக்கும். அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. ஜெபத்திற்கு ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். ஜெபத்திற்கு ஆமென். பின்னாலே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. ஜெபிக்கிற எந்த மனுஷனும் ஜெயிப்பான். ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள ஜெயம் உண்டாகும். ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள ஆவி சுத்திரம் சாதனை படைக்க முடியும். ஜார்ஜ் முல்லர் பனிமலை நிறைஞ்சு நிற்கிறது, கப்பல் யாத்திரை செய்ய முடியாது. நங்கூரங்களை போட்டு கப்பலை நிறுத்தி விட்டிருக்கிறாங்க. ஜார்ஜ் முல்லர் கப்பலுடைய நடு சென்டர்ல முழங்கால் போட்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினார். செங்கடலை பிளந்த தெய்வம் எங்கே போனார் என்று சொல்லி செபித்தார். பனிமலை உருக ஆரம்பித்தது. பல மாதம் சமுத்திரத்தின் நடுவில் நிறுத்திவிட வேண்டிய கப்பல் ஜார்ஜ் முல்லருடைய ஜபம் பனிமலையை உருக பண்ணினது. பனிமலை விலகி போனது. பல மாதம் யாத்திரை செய்யக்கூடாதவருக்கு இயற்கையினால் வந்த தடைகளை
வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கைகால்களிலே
அன்பானவர்களே, சங்கிலியினால கையும் காலும் துளுமரத்திலும் மாட்டி அமைசூத்திரம் தலைகீழாக போடப்பட்டிருக்கிறது. பாட்டு ஆராதனை குறையவே இல்லை. அவன் உயருவான், அவன் வெட்ட வெட்ட வளருவான். ஒரு பைபிளை சுத்தரிச்சா 1000 கோடி பைபிள் அச்சிடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனை சொத்துடன் நிற்கிறார், 1000 கிறிஸ்தவன் அவன் பருகிக் கொண்டிருப்பான். சிலுவையிலே ஆரம்பித்த கிறிஸ்தவன் இன்றைக்கு அகில உலகத்துக்கும் பரவி கொண்டிருக்கிற ஒரு சொத்துடன் கிறிஸ்தவமாய் இருக்கிறது. கிறிஸ்தவத்தை ஒடுக்கினவங்களை தான் கிறிஸ்தவம் ஒடுக்க சென்றவரை. கிறிஸ்தவத்தை ஒடுக்கின ராஜ்யம், ஒடுக்கின ராஜாக்கள், அழிக்க நினைத்த அவன் சொத்துடன் வல் அரக்கர்கள் அழிந்து போனார்கள், இல்லாமல் போனார்கள். என் அன்புக்குரியவர்களே, பவுலும் சீலாவும் போல பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனைக்கு பின்னால போகிறியா சகோதரா? ஒரு போலீஸ் கேஸ் வந்துட்டு என் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நெருக்கிறாங்களே, எனக்கு துன்பம் வருது, போராட்டம் வருது, பலவீனம் வருது, எனக்கு நெருக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த நெருக்கத்தை நினைச்சு 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 சோர்ந்து போன ஆத்துமாவே அதை விட்டு உதறி தள்ளு. கிறிஸ்துவுக்காக நீங்க பாருங்க, நீங்க ஜெயிப்பீங்க. இன்னைக்கு ஜெபந்தான் ஆண்டவர் விரும்புற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஜெபிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஜெயத்தை பெற்றுடுவான். ஜெபிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தேவனுடைய ஜெயம் வெளிப்படும். ஜெபமே ஜெயம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன இல்லை, போராட்டம் வரும்பொழுது என்ன இல்லை, ஜெபம் ஜெபம் இல்லை. ஹல்லேலூயா! இஸ்ரோ சத்தமா சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகும். தேங்க்யூ.